வணக்கம் சாண்டில்யனின் மண்மலர் அத்தியாயம் ஒன்பது திராவிட சித்தர் அந்த அடர்ந்த காட்டில் மூன்று சுள்ளிகள் அளித்த சிறு வெளிச்சத்தில் வியப்படைந்தவர் இருவர் சம்பக்கின் பெயரை தான் முன்பின் அறியாத மகலாயர் படைத்தலைவன் ஒருவன் சொன்னதால் பகவான் தாசும் மண்மலர் என்று பகவான் தாஸ் கூறியதால் ரவிச்சந்தும் இருவருமே வியப்படைந்தார்கள் அதனால் இருவருமே மேற்கொண்டு ஏதும் பேசாமல் மௌனமாய் வாய் அடைத்து நின்றனர் அந்த இருவரில் ரவிச்சந்தே பேச்சை துவக்கி சம்பக்குக்கு மண்மலர் என்ற பெயரும் இருக்கிறதா என்று வினவினான் பகவான் உடனடியாக பதில் சொல்லவில்லை இவரை நம்பி நாம் பேசலாமா என்று வினவினான் சம்பக்கை நோக்கி சம்பக் பகவான் நோக்கி புன்முறுவல் செய்தாள் பேசுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்றாள் புன்முறுவலினூடே பகவான் தாசுக்கு அப்பொழுதும் நம்பிக்கை வராததால் அப்படி என்ன பெரியவர் இவர் என்று வினவினான் சம்பக் புறவிலிருந்து இறங்கி கீழே நின்று கொண்டு பகவான்தாஸ் இவரை ராணா நம்புகிறார் இவரை உங்களிடம் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டிருக்கிறார் என்று கூறினாள் பகவான்தாஸின் முகம் பிரமிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தது ராணாவா இவரை எப்பொழுது பார்த்தார் எங்கு என்று வினவினான் உதயபூர்வணிகன் சில நாளிகைகளுக்கு முன்பு மலையடிவாறு அறிவிக்கு அருகில் ராணாவை இவர் சந்தித்தார் என்றாள் சம்பக் ராணாவுக்கு இவரை முன்பே தெரியுமா வணிகன் குரலில் அப்பொழுதும் சந்தேகம் இருந்தது சம்பக் வணிகனை நோக்கி நகைத்தாள் தெரியாது பகவான் தாஸ் இவரை ராணா முதன்முறையாக இன்றுதான் சந்தித்தார் பிறரை எடைப்போட ராணாவுக்கு நிமிடங்கள் போதாதா இன்று நகைப்பின் நகைப்பினூடே கேட்ட சம்பக் பகவான் தாஸ் இவரை ராணா இன்று தழுவிக்கொண்டார் கொண்டார் அருவிக்கரையில் என்றும் சொன்னாள் ராணா தழுவிக்கொண்டாரா இவரையா இவர் என்ன அப்பேற்பட்ட அழகு என்று வியப்புடனும் வெறுப்புடனும் வினவினான் வணிகன் இவர் ஒரு சிறு செயல் புரிந்தார் என்று மெல்ல செய்தியை சம்பாஷணையில் புகவிட்டால் சம்பக் என்னவோ நான்கு முகலாய வீரர்கள் இவரை பிடிக்க வந்தார்கள் அவர்களில் இருவரை இவர் வெட்டி போட்டார் இருவர் தப்பியோடிவிட்டார்கள் இல்லவிட்டால் அவர்களும் மேல் உலக யாத்திரை செய்திருப்பார்கள் சம்பக் சொன்ன இந்த செய்தியை கேட்டதும் வணிகன் திகைத்தான் வீரரை மன்னிக்க வேண்டும் விஷயம் அறியாமல் எதேதோ உளறிவிட்டேன் என்று பகவான்தாஸ் ரவிச்சந்தை வணங்கப் போனான் ரவிச்சந்த் அவனை தடுத்து பகவான்தாஸ் நீங்கள் என்னை சந்தேகித்ததில் தவறு ஏதுமில்லை முன்பின் அறியாதவர் சுபானி என்னை அறிந்திருப்பதை உங்கள் செவியால் கேட்டிருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் நீங்கள் கொண்டுள்ள முடிவுக்குத்தான் வர முடியும் அது கெடுக்கட்டும் இந்த ராஜபுத்திரியை மண்மலர் என்று ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டான் பகவான்தாசின் முகத்தில் மகிழ்ச்சி படர்ந்தது அது பெரிய கதை என்று ஆரம்பித்து ராஜகுமாரிக்கு அந்த பெயர் வைத்தவர் ஒரு சித்தர் என்றான் சித்தரா ஏதும் புரியவில்லை ரவிச்சந்துக்கு திராவிட தேசத்திலிருந்து வந்த ஒரு துறவி இவளைப் பார்த்ததும் அம்மா நீ ஒரு மண் மலர் இதுதான் இனி உன் பெயர் என்றார் இனி சில காலம் நீ மண்ணில் படுத்திருக்க வேண்டும் பஞ்சனை பாய் எதுவும் உனக்கு உதவாது என்றார் அத்துடன் கையை உயர்த்தி ஆகாயத்தை துழாவினார் அதில் ஒரு சம்பக் மலர் வந்தது அது பொன்னால் செய்யப்பட்டிருந்தது இதை பத்திரமாக வைத்துக்கொள் இது உன்னிடம் இருக்கும் வரை எந்த சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் இஷ்டத்துக்கு விரோதமாக எந்த ஆன்மகனும் உன்னை தொட்டுவிட முடியாது என்று கூறி அந்த மலரையும் கொடுத்தார் என்று பகவான் தாஸ் சொன்னான் அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று வினவினான் ரவிச்சந்த் தெரியாது மலரை கொடுத்துவிட்டு போய்விட்டார் இவள் திருமண என்று வருவதாக சொல்லி இருக்கிறார் திருமணத்துக்கு உறவில் பிள்ளை இருக்கிறானா கிடையாது யாரோ ஒருத்தன் வலுவில் வருவான் என்று சொல்லியிருக்கிறார் இது நிஜமா கட்டுக்கதையா ராணவியை கேளுங்கள் அவர் முன்னிலையில்தான் இத்தனையும் நடந்தது இப்படி சொன்ன பகவான் தாஸ் மண்மலரை உற்று நோக்கினான் அவள் முகம் உணர்ச்சியற்ற கல்லாக இருந்தது ரவிச்சந்த் அவளை நோக்கி ராஜபுத்ரி மிக விசித்திரமான கதை இது பெரிய காரியங்களுக்காக நீங்கள் பிறந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்கிருந்தோ வந்த ஒரு சித்தர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்திருக்காது என்று கூறி நான் உங்களை எப்படி அழிப்பது ராஜபுத்ரி ராஜபுத்ரி என்றா சம்பக் என்றா அல்லது மண்மலர் என்றா என்று வினவினான் எப்படி வேண்டுமானாலும் அழையுங்கள் எப்படி அழைத்தாலும் எனக்கு சம்மதம் என்றாள் சம்பக் இதை கேட்டதும் பகவான் தாஸ் அதிர்ச்சியடைந்தான் சம்பக் நீ ராணா பிரதாப்பின் அந்தரங்க மந்திரி என்பதை மறந்துவிட்டாயா என்னை போன்ற வயதான மிகவும் பழக்கம் உன்னை பெயர் சொல்லி அழைக்க அஞ்சும்போது இந்த புது வாலிபன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தால் ராஜபுத்திரர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டான் சம்பக் அவன் சொற்களுக்கு மசியவில்லை எது வேண்டுமானாலும் நினைக்கட்டுமே என்று சொன்னாள் என்னை யார் எப்படி கூப்பிடலாம் என்பது எனது சொந்த விஷயம் இதில் மூன்றும் அவர் கருத்துக்கு இடமில்லை என்றாள் அத்துடன் பேச்சை நிறுத்தி தளபதி கிளம்புங்கள் என்று உத்தரவிட்டாள் ரவிச்சந்த் சிறிது நிதானித்தான் பகவான்தாஸ் எப்படி வருவார் அவர் வண்டியும் போய்விட்டதே என்று வினவினான் அந்த சமயத்தில் சம்பக் சிறிது பின்னால் நோக்க இரு ராஜபுத்திர வீரர்கள் இரு புறவிகளில் வந்தார்கள் ஒருவன் தனது புறவியை பகவான்தாசுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் காட்டுக்குள் மறைந்தான் மற்றும் ஒருவன் ராஜபுத்திரி நான் துணை வரட்டுமா என்று வினவினான் வேண்டாம் நாங்கள் மூவர் இருக்கிறோம் போதும் என்று கூற அவனும் காட்டுக்குள் மறைந்தான் சம்பக் அதற்கு மேல் பேசவில்லை தனது புறவியை காலால் உதைத்து சேனத்தை சற்று எழுத்து நடக்க விட்டாள் ரவிச்சந்த் சந்தர் மீது அனாயாசமாக தாவ சந்தர் ராஜபுத்திரியின் புரவியின் பக்கத்தில் சென்றது பகவான் தாஸ் தனது பருமனான சரீரத்தை ஆட்டி கஷ்டப்பட்டு புரவி மீது ஏற புரவியின் முதுகு சிறிது வளைய மெதுவாக புரவிகள் ஊர்ந்தன அந்த மலைப்பகுதியில் சில வினாடிகள் பேசாமலேயே பயணம் செய்த ராஜபுத்திரி மெல்ல பேச்சு தொடங்கி விரரே நீங்கள் ராணவின் பக்கம் சேவை செய்யப் போவதால் இந்த காட்டு பகுதிகளை புரிந்து கொள்வது நல்லது என்றாள் ரவிச்சந்த் பதில் சொல்லவில்லை பதில் சொல்லும் நிலையிலும் அவன் இல்லை அத்தனை இருட்டிலும் விண்மீன்கள் அளித்த சிறு வெளிச்சத்தில் உறவி மீது அமர்ந்த அவள் தோரணியும் உடலின் வாலிப்பும் மிக ரம்மியமாக இருந்ததை ரவிச்சந்த் கவனித்தான் இத்தனை அழகான இந்த மலரை அனுபவிக்க யார் வரப்போகிறானோ என்று நினைத்து சோக பெருமூச்சம் விட்டான் பிறகுத்தான் அவளை அப்படி பார்ப்பதும் பண்பாட்டு குறைவு இன்று காரணத்தால் தலையை குனிந்து கொண்டான் தனது புருவியின் கழுத்தை நோக்கி தலைதான் குனிந்ததை தவிர அவன் மனம் அவளையே சுற்றி கொண்டிருந்தது அதனால் அவன் வேதனையும் அதிகமாயிற்று இப்படியே திரும்பி டில்லிக்கு ஓடிவிட்டால் என்ன என்று கூட ஒரு விண்ணடை நினைத்தான் இத்தகைய நினைப்புகளில் தெளித்திருந்த ரவிச்சந்தை வீரரை என்று அழைத்த சம்பக் நாம் தங்கும் இடம் வந்துவிட்டது என்றாள் தலை நிமிர்ந்து அவளை நோக்கினான் ரவிச்சந்த் நாம் தங்குமிடமா என்று வினவினான் ஆம் சிறுதிலைப்பாறை விட்டு விடியற்காலையில் புறப்படுவோம் மூன்றாம் ஜாமம் தாண்டிவிட்டது என்ற ராஜபுத்ரி தனது புறவியிலிருந்து கீழே குதித்து எதிரியிருந்த ஒரு மரத்தடியை நாடி சென்றாள் ரவிச்சந்தும் சந்திரிலிருந்து இறங்கி அவளை தொடர்ந்தான் இதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பகவான் தாஸ் அத்தியாயம் பத்து இன்ப கதை ராஜகுமாரி சம்பக்கும் முகலாய தளபதியான ரவிச்சந்தும் எதிரே சற்று எட்டு இருந்த மரத்தடியை நோக்கி சென்றதை நீண்ட நேரம் வெறுத்து பார்த்துக் கொண்டிருந்த பகவான் தாஸ் கடைசியில் புரவி மீதிருந்து இறங்கி தானும் ஒரு மரத்தை நாடிச் சென்று மரத்தில் குதிரையின் கடிவாளத்தை பிணைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டு எதிரே ராஜகுமார் இருந்த மரத்தடியை நோக்கலானான் அங்கு ஏற்பட்ட நிகழ்ச்சி அவனுக்கு பெரும் பிரமையை அளித்தது மரத்தை அடைந்த ராஜகுமாரி தனது புரவியை மரத்தில் பிணைக்கப் போனதைக் கண்ட ரவிச்சந்த் ராஜகுமாரி அதை பிணைக்க வேண்டாம் எங்கும் போகாது என்றான் சம்பக் ரவிச்சந்தை நோக்கி உங்களுக்கு தெரியாது இதன் சுபாவம் மிகவும் துடுக்குள்ள குதிரை என்று சொன்னாள் எத்தனை துடுக்கானாலும் பாதகமில்லை இந்த இடத்தை விட்டு அசையாமல் சந்தர் பார்த்து என்று கூறிவிட்டு அவள் புறவியை நோக்கி சந்தருக்கு ஏதோ சைகை செய்தான் சந்தரும் அந்த புறவியை நெருங்கி அதனுடன் உராய்ந்து நின்றது இருமுறை ராஜகுமாரியின் புறவி துள்ளி ஓட முயன்ற போது சந்தர் அதற்கு குறுக்கே நின்று ஏதும் முட்டுவது போலதை முட்டவே அந்த புரவி தலை குனிந்து இருந்த புட்களை மேய்ய ஆரம்பித்தது அதன் காலடியில் சந்தரும் படுத்தது இந்த விசித்திரத்தை கண்ட சம்பக் பிரமித்தாள் புன்முறுவல் செய்தாள் புறவியை நன்றாக பழகியிருக்கிறீர்கள் ராணா பிரதாப் சிம்மரின் புறவி சைதக்கும் இப்படித்தான் அவர் என்னத்தை அறிந்து நடக்கும் என்று பாராட்டினாள் ரவிச்சந்தின் முகத்தில் பெருமையின் சாயை விரிந்தது ராஜகுமாரி சந்தரை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நம்பலாம் அவன் இருக்கும்போது என் துணை கூட உங்களுக்கு வேண்டியதில்லை என்றான் பெருமை குரலிலும் ஒழிக்க எனக்கு யார் துணியும் வேண்டாம் என்று கூறிய ராஜகுமாரி கீழே உட்கார்ந்து கொண்டாள் அவள் எதிரே நான்கடி தள்ளி ரவிச்சந்து உட்கார்ந்து கொண்டு நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் ராஜகுமாரி என்றான் நீங்கள் என்று ராஜகுமாரி கேட்டாள் எனக்கு உறக்கம் வரவில்லை உதயப்பூருக்குப் போனதும் உறங்குகிறேன் என்றான் அதற்கு மேல் ஏதும் பேசாத ராஜகுமாரி மரத்தடியிலிருந்து கிளம்பியிருந்த ஒரு தடித்த வேரின் மீது தலையை வைத்துக்கொண்டு கொண்டு கூணி படுத்தாள் சேலையின் மேற்புறத்து இழுத்துவிட்டு தலையில் முக்காடும் போட்டுக்கொண்டாள் அந்த சைன கோலத்தில் சம்பக் அசாத்திய அழகுடன் விளங்குவதை ரவிச்சந்த் கண்டான் முக்காடும் இடப்பட்ட தலையிலிருந்து வெளியே வந்த இரண்டு மூன்று குழல் பிரிவுகள் அவள் சந்திரவதனத்தில் படுத்து சந்திரனில் தெரியும் கலைமானைப் போல காட்சியளித்தன மூடியிருந்த கண் மலர்கள் முத்துச்சிப்பிகளை தோற்கடித்தன அந்த முத்துச்சிப்பிகளில் சின்னஞ்சிறு கருகி விசிறிகளைப் போல காணப்பட்ட இறப்பை நுனிகள் மூடிய கண்களிலும் மயில் ஆடுவதை போன்ற பிரமையை ஏற்படுத்தின அவள் அழகையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரவிச்சந்த் உணர்ச்சி மிகுதியால் பெருமூச்சு விட்டான் மண்ணில் கிடந்த அந்த மலரின் லாவண்யத்துக்கு முகலாய அரண்மனை பஞ்சனையில் கிடக்கும் பெண்களின் லாவண்யம் இம்மி கூட ஈடாகாது என்று நினைத்தான் ரவிச்சந்த் இந்த அழகு பிம்பத்தை மண்ணில் படுக்க உத்தரவிட்ட திராவிட சித்தர் யார் எதற்காக உத்தரவிட்டார் சித்தருக்கு சிறிதும் புத்தி கிடையாது போல் இருக்கிறது என்று சித்தரை சபிக்கவும் செய்தான் அந்த சமயத்தில் அவள் செம்பருத்தி அதரங்களில் சிறிது சிரிப்பும் படர்ந்தது தூக்கத்தில் இவள் ஏதோ கனவு காண்கிறாள் அதன் பயன்தான் இந்த புன் சிரிப்பு என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட ராஜபுத்திர வாலிபன் அது என்ன கனவாக இருக்க முடியும் இவள் யாரையாவது காதலிக்கிறாளா என்று எண்ணமிட்டான் அவன் எவனாக இருந்தாலும் பாக்கியசாலி என்று சொல்லிக் கொண்டான் மரத்தடையில் விண்மீன்கள் அளித்த லேசான வெளிச்சத்தில் அவள் கட்டியிருந்த வெண்புடவை அத்தனை உயர்ந்ததல்ல என்பதையும் பருத்தி நூலை கொண்டு நெய்யப்பட்ட சாதாரண சேலைதான் என்பதையும் உணர்ந்து கொண்ட ரவிச்சந்த் அந்த சேலையே அவளை ஒரு காவிய மலராக ஆக்கியிருந்ததை கவனித்தான் சேலையை இவளுக்கு அழகு செய்ய வேண்டும் இந்த லவா சேலைக்கு அழகை கொடுக்கிறாள் என்று சேலையை எழுத்தும் அவளை சிறப்பித்தும் சொற்களை முணுமுணுத்தான் ரவிச்சந்த் இப்படி அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் சம்பக் லேசாக நகைத்தாள் தூக்கத்தில் நகைப்பு வேறு வருகிறதா என்று கேட்டான் ரவிச்சந்த் அவள் லேசாக முணுமுணுத்தாள் ஏன் வராது அப்போதுதான் புரிந்து கொண்டான் ரவிச்சந்த் அவள் உண்மையில் உறங்கவில்லை என்பதை நீங்கள் தூங்கவில்லையா சம்பத் என்று கேட்டான் ரவிச்சந்த் இல்லை அவள் உதடுகள் லேசாக திறந்து அந்த ஒரு சொல்லை உதிர்த்தன ஏன் உறக்கம் வரவில்லை இழிப்பாருவதற்காகத்தானே தங்குகிறோம் இங்கே இழிப்பாருவதென்றால் உறங்கத்தான் வேண்டும் என்பதில்லை உங்களைப் போல் ஒருவர் சொல்லுங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் போது எப்படி உறங்க முடியும் ஏன் முடியாது கழுகு போல் நீங்கள் என்னை ஆராயும்போது போது சம்பக் இது உண்மையல்ல நீதான் கண்களை மூடிக்கொண்டிருந்தாயே கண்கள்தான் மூடிக்கிடந்தன உணர்ச்சிகள் உறங்கவில்லை உணர்ச்சிகள் பார்க்குமா பார்க்கும் கண்களை விட நன்றாக பார்க்கும் என்ற சம்பக் கண்களை நன்றாக திறந்தாள் சம்பக் சொல்லுங்கள் உங்களை சில விவரங்கள் கேட்க வேண்டும் கேளுங்கள் ஆனால் அடிக்கடி மாற்றி பேச வேண்டாம் என்ன மாற்றி பேசினேன் சற்றுமுன் என்னை நீ என்று அழைத்தீர்கள் பிறகு நீங்கள் என்றீர்கள் ஏதாவது ஒரு விதமாக வைத்துக்கொண்டால் நல்லது எந்த விதம் வைத்துக் கொள்ளட்டும் நீ என்றே கூப்பிடுங்கள் என்னை ராணாவின் வட்டாரங்களில் எல்லோருமே அப்படித்தான் அழைக்கிறார்கள் என்று சம்பக் புன்முறுவல் செய்தாள் ரவிச்சந்த் சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருந்தான் சம்பக் சம்பக் என்று இருமுறை செல்லமாக அழைத்தான் அவள் இன்பமாக நகைத்தாள் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று கதையையும் தொடங்கினாள் மிக இன்பமான கதை அது அத்தியாயம் ஒன்பது பத்து முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்